மத ரீதியிலான அடையாளங்களை அரசு பள்ளிகளில் தவிர்க்க வேண்டும் என்று பிரான்ஸ் அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் இஸ்லாமியர்கள் அணியும் உடையை பள்ளிக்கு அணிந்து வரக்கூடாது என்று மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது பிரான்ஸ் நாடு அடிப்படையில் கிறிஸ்தவ மத நம்பிக்கை கொண்ட நாடாகும் இருப்பினும் கல்வி நிலையங்களில் இந்த மத அடையாளங்களை அந்நாட்டு அரசு அனுமதிக்க மறுத்துவிட்டது சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை பொதுக்கல்வியை கத்தோலிக்க மதம் செல்வாக்கு செலுத்தி வந்தது ஆனால் பின்னாட்களில் ஆட்சியாளர்கள் இந்த செல்வாக்கை மெல்ல தகர்த்தனர் பின்னர் அரசு பள்ளிகளில் மத அடையாளங்களுக்கு கடுமையான தடையை அந்நாட்டு அரசு பின்பற்றத் தொடங்கியது இந்த நிலையில்தான் இதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய மத அடையாளங்களுடன் பள்ளிகளுக்கு வரும் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் புதிய கட்டுப்பாடுகளை அந்நாட்டு அரசு விதித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பெண்கள் முக்காடு அணிவதை அந்நாட்டு அரசு தடை செய்தது பின்னர் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பொது இடங்களில் முழு முகத்தை மூடுவதற்கு தடை விதித்தது மாணவர்களின் பிரச்சினைகளை பார்த்து அவர்கள் எந்த மதம் என்பதை அடையாளம் காண்பதை தவிர்க்கவே இந்த புதிய உத்தரவு என கூறப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த உத்தரவு இஸ்லாமிய சமூகத்தினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தனபால் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பேராசிரியராக இருந்தாரா இல்ல அரபு நாடுகளில் பணியாற்றி கொண்டிருந்தாரா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றேன் இந்தியாவில் இருந்தாரா எங்க இருந்தார் எங்க இருந்தார் தனபால் ரெண்டு வருஷமா உங்களை தான் கேட்குறேன் எங்கே இருந்தார் ஏங்க நான் கேட்குறது புரியுதா இல்லையாங்க எங்கே இருந்தார் தனபால் வெளிநாட்டில் இருந்தாரா இந்தியாவில் தான் சார் இருந்தார் தமிழ்நாட்டில் தான் இருந்தார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அவர் அதே மாதிரி அந்த கொடநாடு கொள்ளை அந்த சம்பவம் நடக்கும்போது இருந்தே எனக்கு வந்து எடப்பாடி மேலே சந்தேகம் இருந்தது நான் அந்த காலகட்டத்திலேயே இதை பற்றி பேசியிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்க அப்படின்லாம் சொல்லி அண்மையில் பேட்டி அளிக்கும் அதையும் சொல்கிறார் எடுத்து பார்த்தீங்களா சொல்லியிருக்கார் அவர் சொல்லிட்டு ஆயிரம் சொல்லுவார் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் நான் எடுத்து பார்த்தீங்களா நான் சொல்கிறேன் அவர் பேசியிருக்க மாட்டார் ரெண்டு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தார் விநாயகர் சத்திக்கு கோல்கட்டை செய்வாங்க அது வாயில் வச்சுருந்தாரா ஏன் ரெண்டு வருஷமாக பேசல இது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியலையா ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாடு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சக்ஸஸ் கிராண்ட் சக்ஸஸ் எடப்பாடி எஸ்டாப்ளிஷ்டு அஸ் ஃபஸல் லீடர் அது முடிஞ்ச உடனே திடீர்னு வந்து இவர் இந்த மாதிரி என்கிட்ட எடப்பாடியே என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு குழப்பம்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன் கொடைநாட்டுலேருந்து பைய தூக்கிட்டு வரணும்னு சொன்னார்ன்ட்டு இப்போ வந்து சொல்கிறாருன்னா இதை ஒரு பத்திரிகையில் சொல்லாமல் போய் ஐஜி சுதாகர் டெல்ல சொல்லியிருக்கணும் எவிடன்ஸ் கிடைக்காம அலஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை ஸ்பெஷல் டீம் போட்டாங்க இந்த கவர்மெண்ட் வந்தோடனே எத்தனை ஸ்பெஷல் டீம் போட்டாங்க இங்கே மெட்ராஸில் எனக்கு தெரிஞ்ச சிசிபியில் வேலை செஞ்ச அதிகாரிகள் எல்லாம் போனாங்க ஸ்பெஷல் டீம்னு அங்கே தானே போய் சொல்லியிருக்கணும் தனப்பாலு ஏதாவது ஒரு பை சொன்னாங்களே மஞ்சப்பை ஒன்று மஞ்ச பை கதை சொன்னீங்களே அந்த மஞ்சப்பை கதையெல்லாம் அங்கே தானே சொல்லியிருக்கணும் நம்மக்கிட்ட வந்து சொல்லிருந்தால் பிரச்சனம் சரி ஏன் ரெண்டு வருஷமாக சொல்லல அதிமுக ஆட்சி இருந்தவரை அவர் பேசாததை நான் புரிந்து கொள்கிறேன் அவங்க கவர்மெண்ட்டு இவரையும் அந்த பகதூர் மாதிரி போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவாங்க ஓகேவா நான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் திமுக ஆட்சி உங்களுக்கு என்ன பிரச்சனை